நான்தான் நீங்கள் தேடிய தலைவர் என்றார். இப்பொழுது அந்த தலைவரை தான் வெளியேறுமாறு சிங்கள மக்கள் சொல்லுங்கள். இவர்கள் இதுவரை காட்டி வந்த சிங்கள விருந்தீசியவாத மாய தோற்றங்கள் எல்லாம் காணாமல் போய்கொண்டிருக்கிறது. போராட்டங்களை கட்டுப்படுத்துகின்ற நோக்கத்தில் தான் அவசர கால சட்டத்தினை ஜனாதிபதி பிரணப்படுத்துகின்றனர். அவர்கள் மீது வன்முறை உபயோகிக்கப்படுமாக இருந்தால் ஒன்று அவர்களுக்கான ஆதரவு அலை வந்து நாடு தழுவியதாக அதிகரிக்கும். இலங்கையில் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுப்பது என்பது இலங்கை மக்களுக்கே நாளை ஒரு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். தற்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் தான் பிரதானமாக இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த பொறுப்பை யார் எடுத்தால் குறிப்பாக அவரால் பொருளாதார நெருக்கடியை உடனடியாக சரி செய்ய முடியும். தற்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இவ்வாறு விலகிக் கொள்ளும் இடைக்கால அரசாங்கத்துக்கு எதிரணியும் தயாராக இல்லை. இது 2015 ஆட்சி மாற்றத்தின் பொழுது இவ்வாறான விடயங்கள் முன்வைக்கப்பட்டுதானே. ராஜபக்சே தோற்கடிக்கப்பட்டார் என்பது உண்மை, ஆனால் சிங்கள பெரும்பான்மை மத்தியில் அவர் தோற்கடிக்கப்படவில்லை. இந்த போராட்டங்கள் இதனை சாதிக்க போகிறது. இந்த போராட்டத்தை முன்னெடுப்பவர்களிடம் அவர்கள் ஒரு தெளிவான மாற்று திட்டம் ஒன்றையும் அவர்கள் முன்வைக்கவில்லை. வணக்கம். இது சமூகத்தின் நிலவரம், சமகால அரசியல் நிகழ்வுகளின் ஆய்வகம். அவசர கால சட்டத்தினை ஜனாதிபதி பிரகடனப்படுத்தியிருக்கின்றார். அரசியல் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, மக்களுடைய போராட்டம் தொடர்ந்தும் தீர்வின்றி முன்னெடுக்கப்பட்டு கொண்டே செல்கின்றது. ஆனால் இந்த பிரச்சனைகளை எவ்வாறு அரசாங்கம் கையாளப் போகின்றது, மக்கள் இந்த விடயங்களை எவ்வாறு கடந்து செல்லப் போகின்றார்கள் போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொள்வதற்காக அரசியல் ஆய்வாளர் ஜதீந்திரா அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்கின்றார். வணக்கம். வணக்கம். தற்பொழுதைய நிலையில் அரசாங்கம் குறிப்பாக ஜனாதிபதி அவசர கால சட்டத்தை பிரகடனப்படுத்தியிருக்கின்றார். பிரதமர் ரணில் மஹிந்த ராஜபக்ச பதவி விலகுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனை நீங்கள் வாரம் உண்மையில் இது ஒரு தொடர்ச்சி அண்மை காலமாக ஏற்பட்டு வருகின்ற ஒரு அரசியல் நெருக்கடியினுடைய விளைவாகத்தான் இந்த மஹிந்த ராஜபக்ச பதவி விலகல் என்ற விஷயம் அவ்வப்போது பேசப்படுகிறது. ஆனால் இதுவரை நடக்கவில்லை. உண்மையில் அவர் பதவி விலகுவார் என்று ஒரு முறை சொல்லப்படுகிறது. பிறகு மறுதினமே அவருடைய அலுவலகம் அதை மறுப்பதும் இப்படியாகத்தான் கடந்த சில வாரங்களாக இந்த விடயம் ஒரு இழுபறி நிலையில் இருந்தது. இப்பொழுது ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அதுவும் அது நடந்த பிறகுதான் நாங்கள் உண்மையில் அதை நம்ப வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் அந்த அளவுக்கு தான் இந்த விடயம் ஒரு தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதாவது இந்த கோல்ஃபேஸில் கோட்டா கோ ஹோம் என்ற பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து பின்னர் மைனா கோ கம, இப்பொழுது திருடர்கள் ஊருக்கு செல்லுங்கள் என்ற அடிப்படையில் நாடாளுமன்ற வளாகத்திலேயே ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு இப்பொழுது தொடர்ச்சியாக இந்த போராட்ட வடிவங்கள் ஒரு நவீனப்படுத்தப்பட்ட வகையில் ஒரு புத்தாக்கமிக்க முயற்சியில் சிங்கள இளைஞர்கள், சிங்கள சிவில் சமூகம் மற்றும் அரசியல் தரப்புகள், குறிப்பாக ஒரு இடதுசாரி பின்புலம் கொண்ட சில தரப்புகள் இதற்கு பின்னால் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பின்னணி கொண்டவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்த ராஜபக்ச குடும்பத்தை அரசியல் அரங்கில் இருந்து அகற்ற வேண்டும், இல்லாவிட்டால் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்ற அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சாரத்தை, எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இதன் விளைவாகத்தான் இந்த மஹிந்த ராஜபக்ச பதவி விலகல் என்பதும் அவ்வப்போது பேசப்பட்டது. ஆனால் இதுவரை அது நடக்கவில்லை. குறிப்பாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலகுமாறு அவர்கள் கூறிய பொழுதும் இதுவரை அதுவும் நடக்கவில்லை. அதே போன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை பதவி விலகுமாறு கூறிய போதும் அதுவும் இதுவரை நடக்கவில்லை. ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடி என்பது இலங்கையினுடைய வரலாற்றில் இதுவரை காணாத வகையிலான இந்த பொருளாதார நெருக்கடி என்பது தற்பொழுது ஒரு அரசியல் நெருக்கடியாக மாறியிருக்கிற சூழலில் தான் ராஜபக்சேக்கள், ஏற்கனவே சில ராஜபக்சேக்கள் பதவியில் இருந்து விலகி இப்பொழுது அமைதியாக இருக்கின்றார்கள். அவ்வப்போது சில அறிக்கைகளை பிரதானமாக ராஜபக்சேக்கள் சிலர் பதவி விலகினாலும் கூட ராஜபக்சேக்களினுடைய அந்த ராஜபக்சே குடும்பத்தினுடைய முதுகெலும்பு என்று கருதப்படுகின்ற முக்கியமான இரண்டு பேர் இப்பொழுதும் பதவியில் இருக்கின்ற காரணத்தினால் ஏதோ ஒரு வகையில் ராஜபக்ச குடும்பம் அதிகார மையத்தில் இப்பொழுதும் இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விடயங்களை பார்க்க வேண்டும். அவர்களை அகற்றுகின்ற ஒரு எதிர்ப்பு போராட்டங்கள் தான் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. போராட்டங்களை கட்டுப்படுத்துகின்ற நோக்கத்தில் தான் அவசர கால சட்டத்தினை ஜனாதிபதி பிரகடனப்படுத்தியிருக்கிறார். இல்லை, இதை இரண்டு விதத்தில் பார்க்கலாம். ஒன்று கட்டுப்படுத்துகின்ற நோக்கில் என்று பார்த்தால் அது அரசாங்கத்துக்கு பாதகமான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். ஏனென்றால் கட்டுப்படுத்துகிற நோக்கம் என்றால் அவர்களின் மீது ஒரு
இராணுவ ரீதியாக அவர்களை எதிர்கொள்ளுதல் அல்லது வன்முறை சார்ந்து அவர்களை எதிர்கொள்ளுதல் என்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் அரசாங்கம் எடுக்க வேண்டி வரும். அப்படி எடுத்தால் இவர்கள் சிங்கள இந்த இளைஞர்கள் இந்த இந்த போராட்ட அரங்கிற்கு வந்திருக்கின்ற இந்த இளைஞர்கள் ஒரு வன்முறையற்ற ஜனநாயக வழிமுறைகளை பின்பற்றித்தான் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்கள் மீது வன்முறை உபயோகிக்கப்படுமாக இருந்தால் ஒன்று அவர்களுக்கான ஆதரவு அலை வந்து நாடு தழுவியதாக அதிகரிக்கும். இரண்டாவது சில வழிகளில் அவர்கள் அச்சம் காரணமாக ஒதுங்கிவிடலாம் என்றும் அரசாங்கம் கருதக்கூடும். ஆனால் அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். இதுவரை நீங்கள் பார்க்கலாம் அரசாங்கம் இந்த ஜனநாயக ரீதியான போராட்டங்களை வன்முறை கொண்டு எதிர்கொள்ள முற்படவில்லை. ஒரு ஒரு சம்பவம் ஒரு சில சம்பவங்கள் இடம்பெற்றதை தவிர குறிப்பாக இந்த கோல்ஃபேஸ் இந்த கோட்டா கோஹோம் என்ற அடிப்படையில் இடம்பெறுகின்ற இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை இதுவரை அவர்கள் வன்முறை கொண்டு எதிர்கொள்ளவில்லை. இனி எதிர்கொள்வார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் இந்த நாடு வெளிநாட்டு உதவிகளை நாடி நிற்கின்ற ஒரு சூழல், குறிப்பாக ஐஎம்எஃப்னுடைய உதவியை நாடி நிற்கின்றது. அதே போன்று மேற்குலக நாடுகள் குறிப்பாக ஜப்பானிடம் உதவி கூறியிருக்கின்றது. இந்த பின்னணியில் சர்வதேச நியமங்கள் அதாவது ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டங்களை அடக்குதல் என்ற அடிப்படையில் ஒரு சர்வதேச நெறிமுறைகளுக்கு மாறாக இலங்கை ஆட்சியாளர்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக பொருளாதார நெருக்கடியிலிருந்து கொஞ்சம் கூட இவர்கள் மீள முடியாமல் போகும். ஆகவே அவ்வாறான ஒரு நடவடிக்கைகளை இவர்கள் செய்வார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. இரண்டாவது இந்த அவசர கால சட்டத்தை பிரகடனப்படுத்தி இருப்பது நான் என்னுடைய பார்வையில் ஒரு குறிப்பாக இந்த இந்த தொடர்ச்சியாக ராஜபக்சே குடும்பத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த சிங்கள எதிர்ப்பு போராட்டங்கள் சிலவேளை வேறு வேறு சில சக்திகளால் வேறு வேறு வடிவங்களை நோக்கி சென்றுவிடக் கூடும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கையோடு சில அவசர கால சட்டத்தை பிரகடனப்படுத்தி ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நிலைமைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விடயத்தை கையாள ஆட்சியாளர்கள் முற்படுகிறார்களோ என்ற சந்தேகம் எழுகிறது. ஆனால் எவ்வாறாக இருந்தாலும் அவசர கால சட்டம் என்பது தற்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது இதனுடைய இந்த அமுல்படுத்தல் அதாவது சட்டத்தை அமுல்படுத்துதல் என்பது எவ்வாறு அது அதனுடைய பிரயோகம் எவ்வாறு இருக்கப் போகின்றது எதிர்வரும் காலத்தில் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை பொறுத்து தான் நாங்கள் நிலைமைகளை பார்க்கலாம். ஆனால் ஒருவகை நீங்கள் குறிப்பிடுவது போன்று இரண்டு வகையிலும் இதை பார்க்கலாம். ஒன்று ஒரு அச்சத்தை கொடுக்கின்ற நோக்கம், இரண்டாவது நிலைமைகள் கட்டை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற அடிப்படையில் முன்கூட்டிய ஒரு எச்சரிக்கை உணர்வோடும் இதனுடைய கையாளுகின்றிருக்கக்கூடும். ஆனால் அவசர கால சட்டத்தை பிரகடனம் செய்திருப்பது ஜனநாயக ரீதியாக விடயங்களை கையாளுகின்ற அல்லது கையாள முற்படுகின்ற சமூகங்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். அதேபோல சர்வதேச ரீதியாகவும் பல்வேறு சர்வதேச மேற்குலக நாடுகளின் தூதரகங்களும் இதை கண்டித்திருக்கின்றன. இது ஒரு பொருத்தமற்ற விடயம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கையை பொறுத்தவரைக்கும் வெளிநாடுகளிலிருந்து கடன்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. ஐஎம்எஃப் உடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு சென்று நீண்ட ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கும். அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கான ஒப்பந்தங்களை எழுத வேண்டியிருக்கும். இவ்வாறான ஒரு சூழலில் இலங்கையில் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுப்பது என்பது இலங்கை மக்களுக்கே நாளை ஒரு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துமா? குறிப்பாக எந்த கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கு தயாரற்ற ஒரு நிலை. ஆகவே மக்களுக்கு வேறு என்ன வழி இருக்க முடியும்? இல்ல, இதில் அடிப்படையான பிரச்சனை இந்த பொருளாதார நெருக்கடிக்கு உண்மையில் இந்த நெருக்கடி என்பது ஒரு நீண்டகால இதற்கு பின்னால் ஒரு நீண்டகால தொடர்ச்சியான சில காரணங்கள் இருந்தாலும் கூட தற்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் தான் பிரதானமாக இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் அந்த வகையில். ஆனால் தற்போதைய ஆட்சியாளர்கள் தொடர்பில் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு உணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இவர்கள் நிலைமைகளை சரியாக கையாளவில்லை. ஏனென்றால் கொரோனாவை ஒரு ஒரு பிரதான காரணமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் கொரோனா தொற்று பெருந்தொற்று என்பது உலகளாவிய பிரச்சனை. பல்வேறு நாடுகளும் இதை எதிர்கொண்டிருக்கின்றன. இலங்கை போன்ற ஒரு வங்குரோத்து நிலைமையை எந்த நாடும் பிரகடனம் செய்யவில்லை. ஆகவே நிச்சயமாக இதுக்கு ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும். இந்த பின்னணியில் தான் ராஜபக்ச குடும்பம் தொடர்பில் ஒரு கடுமையான எதிர்ப்பு உணர்வு தற்பொழுது சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த இதே ராஜபக்சேக்களை தங்களுடைய கதாநாயகர்களாக ஏற்றுக்கொண்ட சிங்கள சமூகம் தான் இப்பொழுது அவர்களுக்கு எதிராகவும் கடுமையான பிரச்சாரங்களையும் விமர்சனங்களையும் செய்து வருகின்றது. இந்த பின்னணியில் தான் சிங்கள மத்திய வர்க்கம் சிங்கள
சிவில் சமூக தரப்புகள் மத்தியில் ஏற்பட்ட இந்த எதிர்ப்பலையின் விளைவுதான் இப்பொழுது நடைபெறுகின்ற போராட்டங்கள். இந்த பின்னணியில் இந்த போராட்டங்கள் போராட்டக்காரர்களின் பிரதான கோஷமாக அல்லது பிரதான கோரிக்கையாக இருப்பது சிலர் பதவி விலக வேண்டும், சிலர் பதவி விலகி ஒரு ஸ்திரமான அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் சிலர் குறிப்பாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற கோட்டாபய ராஜபக்சே, மற்றது பிரதமராக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்சேவை அரங்கில் இருந்து வெளியேறுமாறு அவர்கள் கூறுகிறார்கள். அதே நேரம் இன்னொரு வகையில் இந்த நாடாளுமன்றத்தில் இந்த அரசியல்வாதிகள் 225 பேரின் மீதுமே குற்றச்சாட்டுகின்ற ஒரு போக்கும் தற்பொழுது அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக ஒரு புதிய தலைமுறை அறிமுகம் இல்லாத பிரபல்யம் இல்லாத ஒரு புதிய தலைமுறை இளைய தலைமுறை ஒன்று இப்பொழுது இந்த அரங்கிற்கு வந்திருக்கிறது. இவர்கள் இந்த நாட்டை இந்த ராஜபக்ச குடும்பமும் இந்த ஊழல் அரசியல்வாதிகளும் சேர்ந்து நாட்டை ஒரு வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்று விட்டார்கள். ஆகவே இவர்கள் அகற்றப்படாத வரைக்கும் இந்த நாடு வந்து ஒரு முன்னேற்றகரமாக பயணிக்க முடியாது என்ற அடிப்படையில் ஜனநாயகத்தியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இது ஒரு ஒரு குறிப்பாக ஒரு ஒரு நாட்டில் ஒரு ஸ்திரமற்ற அரசாங்கம் தற்பொழுது குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த பொருளாதார நெருக்கடி அரசியல் நெருக்கடியாக மாறியிருக்கிற சூழலில் ஒரு அரசியல் ஸ்திரமற்ற சூழல் இந்த நாட்டில் காணப்படுகிறது. அரசியல் ஸ்திரமற்ற சூழல் காணப்படுகின்ற பொழுது கடனுதவிகளை வழங்குகின்ற நாடுகள் யோசிக்கக்கூடும், இந்த நாட்டுக்கு எப்படி உதவிகளை வழங்குவது. ஆனால் அடுத்த பிரச்சனை, இந்த நாட்டினுடைய வங்குரோத்தின்மைக்கு காரணமான ஆட்சியாளர்களை வெளியேற்றுமாறு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் இடம்பெறுவதையும் சர்வதேச ரீதியாக யாரும் பிழை என்று சொல்ல மாட்டார்கள். நீங்கள் பார்க்கலாம், அது அமெரிக்க தூதருடைய கருத்துக்களையும் பார்க்கலாம், அதே போன்று ஏனைய மேற்குலக நாடுகளுடைய கருத்துக்களையும் பார்க்கலாம். இது அவர்களுடைய ஜனநாயக உரிமை என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்படுகிறது. அவை ஜனநாயக ரீதியான இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு ஒரு வெகுசன ஆதரவு மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியாகவும் ஆதரவு உண்டு ஜனநாயக முறைக்குள் இருக்கும் வரைக்கும். அரசியலமைப்பின்படி ஆட்சி மாற்றம் என்பதற்கு எதிர்த்தரப்பினருக்கு ஒரு பெரும்பான்மை இருக்க வேண்டும், அல்லது வேறு ஒரு தரப்பிற்காவது பெரும்பான்மை இருக்க வேண்டும். அரசாங்கம் தன்னுக்கு பெரும்பான்மை இருப்பதாக கூறிக்கொள்கின்றது, அதே நேரத்தில் அவர்கள் பிரதி சமாநாயக தெருவில் கூட தங்களுடைய பலத்தை காட்டியிருந்தார்கள். குறிப்பாக எதிர்கட்சியில் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்ற விடயம் அதில் தெரியப்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் ஒரு பெரும்பான்மையற்ற ஒரு தரப்பு அல்லது அமைச்சுக்களை பொறுப்பெடுப்பதற்கு தயாரற்ற நிலையில் தான் எதிர்த்தரப்பினர் இருக்கின்றார்கள். ஆகவே தற்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இவ்வாறு விலகிக் கொள்வது, இதில் ஒரு சிக்கலான விடயம் இருக்கிறது தான். அதாவது தற்போதைய ஆட்சியாளர்கள், குறிப்பாக இந்த தற்போதைய ஆட்சியாளர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்ப்பது உண்மையில் அவர்கள் இந்த எதிர்ப்பு அதாவது போராட்ட கிளர்ச்சியாளர்களுடைய கோரிக்கையாக இருப்பது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பதவியில் வர வேண்டும், அடுத்தது பிரதமர் மஹிந்த ராஜபக்சே பதவியில். நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த இடைக்கால அரசாங்கம் ஒன்று தொடர்பில் அவ்வப்போது பேசப்பட்டு வருகின்றது. மஹிந்த ராஜபக்சே இல்லாத ஒரு ஒரு இடைக்கால அரசாங்கம், அதில் பிரதமராக ஒருவர் புதிய ஒருவரை நியமித்து இந்த அரசாங்கத்தை கொண்டு செல்வது தற்காலிக, குறிப்பாக ஒரு அடுத்த தேர்தல் வரைக்கும் இந்த இடைக்கால அரசாங்கத்தை முன்கொண்டு செல்வது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று எதிர்த்தரப்பு உண்மையில் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை இடைக்கால அரசாங்கத்தில் அங்கமாக இணைந்து ஒரு தற்காலிக இந்த நாட்டின் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளுதல் என்ற அடிப்படையில் ஒரு இடைக்கால அரசாங்கத்துக்கு எதிரணியும் தயாராக இல்லை. குறிப்பாக சஜித் பிரேமதாசா அதை வந்து ஏற்று என்றால் மற்ற தரப்பு அதாவது பொதுஜன பெரமுன தரப்போடு இணைந்து ஒரு ஒரு இடைக்கால அரசாங்கத்தில் இருப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. குறிப்பாக அவர்கள் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார்கள், குறிப்பாக நிறைவேற்று அதிகாரம் முறைமை ஒழிக்கப்பட வேண்டும், பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் முழுமையான பாராளுமன்றம் முழுமையாக தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் கொண்டதாக இருக்கப்பட வேண்டும், இப்படியான சில நிபந்தனைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த பின்னணியில் தான் 19வது சட்டத்தை 19+ என்ற அடிப்படையில் 21வது திருத்தச் சட்டமாக கொண்டு வருவது தொடர்பிலும் விவாதங்கள் இடம்பெற்று வருகிறது. ஆனால் இவற்றில் எந்த ஒரு விடயத்திலும் இதுவரை முன்னேற்றகரமாக எதுவும் இடம்பெறவில்லை. இந்த பின்னணியில் தான் ஒரு ஸ்திரமற்ற நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்திரமற்ற நிலைமைக்கு பிரதான காரணமாக இருப்பது இந்த ஆட்சியில் இருக்கின்ற ராஜபக்சேக்கள். குறிப்பாக அவர்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்றால் பதவி விலகுவது அவர்களுக்கு சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கிறது. பதவி விலகினால் அடுத்து என்னென்ற ஒரு கேள்வி இருக்கிறது, அவர்களுடைய அதிகார மையம் முழுமையாக இல்லாமல் போய். ஆகவே அவர்கள் பதவியிலும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அதே நேரம் முடிந்த வரைக்கும் ஒரு தங்களுடைய கட்டுப்பாட்டில் ஒரு அரசாங்கத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள்.
இந்த பின்னணியில் தான் இந்த இழுபறிகள் தொடர்ந்து கொண்டு செல்லுகின்றன. ஆனால் சுயாதீன அணி என்று சொல்லப்படுகின்ற விமல் வீரவம்ச உதயகாமன் பில வாசுதேவ நாணயக்காரர் போன்றவர்களும் குறிப்பாக ஒரு சில தங்களுக்கிடையில் இருந்த ஒரு சில முரண்பாடுகள், குறிப்பாக பசில் ராஜபக்சே இடையிலான முரண்பாடுகள், குறிப்பாக இடைக்கால அரசாங்கத்தில் தாங்கள் சில பிரதான பொறுப்புகளை வகித்தல் என்ற அடிப்படையில் தான் அவர்களும் காய்களை நடத்துகிறார்கள். அவர்களும் சஜித் பிரேமதாசாவோடு இணைந்து ஒரு புதிய ஒரு நகர்வை செய்வதற்கு அவர்களும் தயாராக இல்லை. அதே நேரம் சஜித் பிரேமதாசாவும் அவர்களோடு இணைந்து ஒரு புதிய விடயத்தை நகர்த்துவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் இதில் ஒரு அடிப்படையான பிரச்சனை இருக்கிறது. எதிரணி இந்த சிக்கலுக்குள் உதாரணமாக இப்பொழுது இந்த பொறுப்பை யார் எடுத்தாலும் குறிப்பாக அவரால் பொருளாதார நெருக்கடியை உடனடியாக சரி செய்ய முடியாது. அதை சரி செய்வதற்கு கணிசமான காலம் எடுக்கும். அப்ப இந்த காலம் வரைக்கும் அனைத்து பணிகளையும் இவர்கள் தான் சுமக்க வேண்டியவர்கள். இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் எதிரணிகள் எல்லாம் இவர்கள் மீது திரும்புவார்கள். ஆகவே இவர்கள் வந்து இந்த பின்னணியில் தான் இந்த இழுபறி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இழுபறி இன்னொரு புறமாக அரசியல் ஒரு ஸ்திரமற்ற நாடாக இந்த தீவை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கு. இவ்வாறான போராட்டங்கள் மூலமும் இலங்கையினுடைய பொருளாதாரம் மேலும் மேலும் நலிவடைந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த போராட்டங்கள் அரசியல் ஸ்திரமற்ற நிலைமைகள் தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்றன. இல்லை, இப்ப போராட்டங்கள் ஒரு நாட்டினுடைய அரசியல் ஸ்திரமற்ற நிலைமையை ஏற்படுத்தும் என்றால் நிச்சயமாக போராட்டங்கள் அரசியல் ஸ்திரமற்ற நிலைமையை தான் ஏற்படுத்தும். எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும், ஒரு ஆயுத போராட்டமாக இருந்தால் அதனுடைய கனதி வேறு விதமாக இருக்கும். ஆனால் ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் இப்போ இலங்கையினுடைய வரலாற்றில் இதுதான் இப்போ ஒரு நீங்கள் கணிசமான நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. ஏதோ ஒரு வகையில் அந்த போராட்டம் தக்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு பல்வேறு உத்திகளை அவர்கள் கையாளுகின்றார்கள். ஏனென்றால் இந்த போராட்டத்தில் முன்னுக்கு வந்திருக்கின்ற முன்னரங்குக்கு வந்திருக்கின்ற தலைமுறை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒரு ஒரு புதிய தலைமுறை. அது நேற்று வரைக்கும் ஒரு சாதாரண அடிமட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல அவர்கள். ஆனால் அடிமட்ட சமூகம் அல்லாத அவர்களையும் இந்த பொருளாதார நெருக்கடி பெரிய அளவில் பாதிக்கின்றது. இந்த பின்னணியில் தான் ஊழலற்ற ராஜபக்ச குடும்பத்தை அகற்றுகின்ற ராஜபக்ச குடும்பம் ஒரு ஊழல் நிறைந்த குடும்பம் என்ற பின்னணியில் ராஜபக்ச முகாமில் இருப்பவர்கள் ஊழல் நிறைந்தவர்கள் என்ற அடிப்படையில் இந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது 2015 ஆண்டும் ஆட்சி மாற்றத்தின் பொழுது இவ்வாறான விடயங்கள் முன்வைக்கப்பட்டுதானே ராஜபக்சர்கள் அகற்றப்பட்டார்கள். இல்ல, 2015 ஏற்பட்ட அந்த நகர்வுகளுக்கும் இதற்கும் ஒரு அடிப்படையான வேறுபாடு உண்டு. 2015 ராஜபக்சேக்களை அகற்றுகின்ற நோக்கில் அரசியல் கட்சிகள் சிவில் சமூக கொழும்பு மைய சிவில் சமூக அமைப்புகளும் ஒரு புள்ளியில் சந்தித்து ஒரு பலமான ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்கி ராஜபக்சேக்களை தோற்கடித்தார்கள். அந்த தோல்வி என்பது நீங்கள் பார்க்கலாம், ராஜபக்சே தோற்கடிக்கப்பட்டார் என்பது உண்மை. ஆனால் சிங்கள பெரும்பான்மை மத்தியில் அவர் தோற்கடிக்கப்படவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர் மீண்டும் பெற முடியும் என்ற நம்பிக்கையில் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார். அவர் வந்து தோல்வியடைந்த பின்னர் மிதமுள்ள இல்லத்தில் போய் அமைதியாக இருக்கவில்லை. மீண்டும் தன்னை கட்டமைப்பதற்கு தன்னை சுற்றி ஒரு அனுதாப அலையை உருவாக்கி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்பட்ட ரணில் மைத்ரி அரசாங்கத்தினுடைய சில உள்பிரச்சனைகள், அதனைத் தொடர்ந்து ஈஸ்டர் தாக்குதல், இந்த ரெண்டு விடயங்களும் கோட்டாபய ராஜபக்சனுடைய வெற்றிக்கு பலமான காரணங்களாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அவர்களை கதாநாயகர்களாக போற்றிய, அதாவது உங்களுக்கு தெரியும், சுதந்திர தினத்தின் பொழுது நான் ஒரு சிங்கள பௌத்த தலைவர் என்று கோட்டாபய ராஜபக்ச பிரகடனம் செய்தார். நான் தான் நீங்கள் தேடிய தலைவர் என்றார். இப்பொழுது அந்த தலைவரை தான் வெளியேறுமாறு சிங்கள மக்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பலமான ஆதரவு உண்மையில் ராஜபக்சேக்களுக்கு இருந்திருந்தால் அவர்களுக்கு ஆதரவான மக்கள் அணி ஒன்று வீதியில் வழங்கி, இல்லை அவர்கள் வெளியேற தேவையில்லை, அவர்கள் எங்களுக்கு தேவையானவர்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு அலை இப்பொழுது இல்லை. ஏனென்றால் பொருளாதார நெருக்கடிக்கு முன்னால் இந்த பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பது போல் அனைத்தும் இவர்களுடைய இவர்கள் இதுவரை காட்டி வந்த சிங்கள பெருந்தேசியவாத மாய தோற்றங்கள் எல்லாம் இப்பொழுது காணாமல் போய் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடி அனைவரையும் பாதித்திருக்கிறது. பாரபட்சம் எல்லாம் ஒவ்வொருவரையும் அவரவருடைய அளவுக்கு ஏற்ப பாதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் இந்த போராட்டங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். 2015 இவர்கள் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்ட பொழுதும் அது பிரதானமாக அரசியல் கட்சிகளை மையப்படுத்தி தான் அந்த எதிர்ப்பு அணி கட்டமைக்கப்பட்டது.
ஆனால் இப்பொழுது புதிய தலைமுறையைச் சேர்ந்த ஒரு முற்றிலும் அறிமுகம் இல்லாத புதிய மாணவர் அமைப்புகளும் இவர்களும் அரங்குக்கு வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு வீரியமிக்க ஒரு எதிர்ப்பு ஒரு ஒரு போராட்டத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இது போராட்டங்கள் எல்லோருடைய பிரச்சனைகளும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை முன்வைத்து எல்லோரும் போராடுகின்றார்கள். ஆனால் அவருடைய இலக்குகளாக இருப்பவை இதுவரை நீண்ட போராட்டத்தினால் எந்த ஒரு அடிப்படைகளிலும் வெற்றியிட்ட முடியவில்லை. குறிப்பாக அவர்கள் ஜனாதிபதியை வீட்டுக்கு போக சொன்னார்கள். அரசியலமைப்பு ரீதியில் அவரை வெளியேற்றுவதற்கான வழிமுறைகள் கூட கிடையாது. பிரதமரை அகற்றுவதற்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் தான் ஒரே வழி. அதில் எதிர்கட்சி எதிர்த்தரப்பினருக்கு பெரும்பான்மை இருக்கா என்பது இன்று வரை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக அமைதியான முறையில் இடம்பெறுமானால் அரசாங்கம் அதனை விட்டுவிடும். ஆனால் போராட்டம் எல்லை தாண்டுகின்ற பொழுது அது வன்முறையாக மாறும். அவ்வாறான ஒரு வன்முறையாக மாறுகின்ற பொழுதுதான் ஆட்சி மாற்றத்துக்கு கூட ஒரு சாத்தியமான நிலைமை ஏற்படும். தனியே சாதாரணமாக வீதியோரங்கள் நின்று போராட்டங்கள் நடத்துவதன் ஊடாக ஆட்சி மாற்றம் ஏற்படாது. அதே நேரம் இங்கு பெரும்பான்மையும் கிடையாது. ஆகவே இந்த போராட்டங்கள் இதனை சாதிக்க போகின்றது. இல்லை, அடிப்படையில் இந்த போராட்டக்காரர் போராட்டத்தினுடைய உண்மையில் இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த போராட்டத்தை முன்னெடுப்பவர்களிடம் அவர்கள் ஒரு ஒரு தெளிவான மாற்று திட்டம் ஒன்றையும் அவர்கள் முன்வைக்கவில்லை. அவர்கள் சிலரை வெளியேறுமாறு கூறினார்கள். குறிப்பாக இந்த நாட்டினுடைய சீரழிவுக்கு இவர்கள் தான் காரணம், இவர்கள் வெளியேறவில்லை என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதனுடைய ஆனால் இது எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது என்றால், இது இன்னொரு தேர்தல் வருகின்ற பொழுதுதான் இந்த போராட்டத்தினுடைய விளைவை இந்த நாடு காணல். ஏனென்றால் அடிப்படையில் இது ஒரு புதியவர்களை அரங்குக்கு கொண்டு வருகின்ற ஒரு போராட்ட வழிமுறையாகத்தான் இதை போராட்டமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கலாம். புதிய சில முகங்கள் அரசியல் அரங்குக்குள் வரும். ஆனால் ஆழமாக பார்த்தால் அடிப்படையான மாற்றங்களை நோக்கி இந்த போராட்டங்கள் இலங்கை தீவை கொண்டு செல்லுமா என்பது இதுவரைக்கும் அது தெளிவான பாதையை காட்டவில்லை. ஏனென்றால் சில நபர்கள் வெளியே உதாரணமாக நாங்கள் தமிழ் நிலையில் நின்று இந்த விடயத்தை பார்ப்பதாக இருந்தால், சில நபர்கள் வெளியேறுவதால் அடிப்படையான இலங்கை தீவில் அடிப்படையான பிரச்சனைகள் மாறப்போவதில்லை. குறிப்பாக கடந்த 70 வருடங்களுக்கு மேலாக தமிழ் மக்களை ஒரு இரண்டாம் தரமாக நடத்தி வருகின்ற ஒரு அரசியல் கலாச்சாரம் இந்த நாட்டில் இருக்கின்றது. அவை அந்த கலாச்சாரத்தை மாற்றியமைப்பதற்கு இந்த போராட்டம் என்ன பங்களிப்பு செய்யும் என்ற கேள்விகள் எல்லாம் உண்டு. ஆனால் அடிப்படையில் இது ராஜபக்ச ஒரு குடும்பம் மேலாதிக்கம் செலுத்துவது, தென்னிலங்கை அரசியலில் ஒரு குடும்பம் தொடர்ச்சியாக மேலாதிக்கம் செலுத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை மக்கள் மயப்படுத்தி அவர்களுக்கு எதிரான ஒரு மக்களை ஒரு பொதுநிலைக்கு கொண்டு வருகின்ற ஒரு போராட்டமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். இதுவரை தனியா ஊழல் லஞ்சம் அதே நேரம் குடும்ப ஆட்சிக்கு எதிரான போராட்டம் இல்லை, அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியவில்லை என்ற கோபத்தில் அவர்கள் அந்த குடும்ப ஆட்சியை வருகின்றார்களே தவிர, குடும்ப அமைச்சர்களாக வருகின்ற பொழுது வீதியில் இறங்கி யாரும் போராட்டம் செய்யவில்லை. வரி குறைப்பு தீர்மானத்தையோ அல்லது இயற்கை விவசாய முறையினையோ கொண்டு வருகின்ற பொழுது மிக பிரபலமான ஒரு போராட்டத்தினை இலங்கையில் முன்னெடுக்க முடியவில்லை. ஆகவே அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வதில் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது இவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். இந்த அடிப்படை தேவைகளை இந்த அரசாங்கத்தினால் ஈடு செய்யக்கூடிய அளவு திட்டங்களை வகுக்குமானால் எதிர்காலத்தில் இந்த போராட்டங்கள் நின்று செல்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக இருக்கிறது. இப்பொழுது அரசாங்கம் இந்த விடயத்தை அப்படித்தான் கையாள பார்க்கின்றது. குறிப்பாக இந்த விஷயங்களை ஒரு ஒரு அதிகாரம் கொண்டு இவற்றை அடக்க முற்பட்டால் இதற்கான பாரிய ஆதரவு ஒரு அலை ஒன்று இலங்கை நாடு தழுவியது. ஆகவே இவற்றை வேறு என்ன வழியில் கையாளலாம் என்றால், பொருளாதார நெருக்கடிக்கு காரணமாக இருக்கின்ற சில உதாரணமாக இந்த பொருளாதார நெருக்கடி வெளித்தருகின்ற விடயங்கள், உதாரணமாக இந்த பெட்ரோலுக்கு நீண்ட வரிசையில் காத்திருப்பது, பொருள் தட்டுப்பாடு, மின்சார தடை, இப்படியான விஷயங்களை மெதுவாக குறைத்து விட்டால் இந்த பரவலான மக்கள் ஆதரவு இந்த போராட்டத்துக்கு இல்லாமல் போய்விடும். அதன் பிறகு இது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய குழு என்ற அடிப்படையில் இது முடங்கிவிடும் என்ற அடிப்படையில் தான் அரசாங்கம் தன்னுடைய ஒரு ஒரு கணக்கை அரசியல் கணக்கை போடுகிறது. ஆனால் பிரச்சனை, அரசாங்கம் எதிர்பார்ப்பது போன்று இந்த பொருளாதார நெருக்கடிகளை இலகுவாக தீர்த்துவிடும். இப்பொழுது இவர்களுக்கு சாதகமாக, இந்த போராட்டக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கின்ற விஷயம் இந்த பொருளாதார நெருக்கடி தான். ஏனென்றால் பொருளாதார நெருக்கடியை பூட்டாவை நினைத்தால் போல் அல்லது வேறு எவர கட்சியில் வந்து இருந்தாலும் அதை உடனடியாக சரி செய்ய முடியாது. அது அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. அதிருப்தியில் கோபத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இப்பொழுது அவர்கள் சொல்லுவது சரி என்ற அடிப்படையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இந்த நாட்டில் இருப்பதை அவர்கள் பயன்படுத்த. இவ்வளவு நேரம் இந்த கலந்துரையாடல் ஈடுபட்ட அரசியல் ஆய்வாளர் ஜதீந்திரா அவர்களுக்கு நன்றிகள்.
நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்துக் கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.